சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? 1 கோடி ரூபாய் பணம், இல்லை கடற்கரையில் ஒரு பங்களா, இல்லை சினிமாவில் ஹீரோ அல்லது ஹீரோயின் சான்ஸு, கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம், இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் இதை வச்சு சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியுங்களா? அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆசைகள்லாம் மாறிக்கிட்டே போகும். சரி, இதெல்லாம் இருக்கிறவங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்களோட பதில் என்னவாக இருக்கும்னா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டே சொல்லுவாங்க. பணக்காரராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏழைகளை பார்த்து இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பெருமூச்சு விடுவாங்க. ஏழையாக இருந்தால் பணக்காரராக இருக்கவங்கள பார்த்துட்டு இவங்கெல்லாம் ரொம்ப லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸை சொல்லவே வேண்டாங்க. ஏழையாக இருக்கவங்களும் பணக்காரவங்களாக இருக்கவங்களும் அவரவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நிம்மதியாக வாழ்கிறாங்க. நம்மளால் மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றது அவங்களோட அபிப்பிராயம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, மற்றவங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த பொருள் நமக்கு கிடச்சிதுன்னா அது சந்தோஷம் அப்படின்னு இவ்வளோ நாளாக நாம் நினச்சிட்ருக்கோம். இதில் நல்லா ஆழமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்கள்ட்ட இருக்க பொருளில் கிடையாது. இப்போ ஒரு சின்ன கதை எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு செல்வந்தன் இருந்தார். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ சொத்து, தங்கம், வைரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இல்லாதது ஒன்றே ஒன்று, சந்தோஷம் மட்டும்தான். அதனால் பல நாடுகளுக்கு அவர் போகிறாரு, எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு யோகிக்கிட்ட போய் நல்லா அவர்கிட்ட ஞான உபதேசம்லாம் கேட்டுட்டு துறவரம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட யாரோ சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு யோகிக்கிட்ட வராரு. யோகிக்கிட்ட வரப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும், அந்த சொத்தோட டாக்குமெண்ட்டு, அவர்கிட்ட இருக்க தங்கம், அவர்கிட்ட இருக்க வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக எடுத்து கட்டிட்டு அந்த யோகிக்கிட்ட வராரு. யோகிக்கிட்ட வந்து அவரோட காலடியில் வச்சுட்டு, எனக்கு வந்து இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க, இதில் எனக்கு திருப்தியே இல்லை, ஆனால் எனக்கு வந்து மன நிம்மதி வேணும், சந்தோஷம் அப்படிங்கிறது வேணும், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் யோகி வந்து காதலையே வாங்கி பார்க்காம அவசர அவசரமாக அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறாரு, உள்ளே என்ன இருக்குன்னு. அதில் இருக்க தங்கம், வைரம், வைடூரியத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஜொலிக்குது. அவர் உடனே யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த மூட்டையை கட்டிட்டு தலையில் வச்சுட்டு யோகி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ, நம்மக்கிட்ட இருந்த சொத்தே போயிடுச்சு, இந்த போலி சாம்பியாரை நம்பி நம்ம வந்தோம், நம்ம சொத்தே போயிடுச்சு அப்படின்ட்டு உடனே இந்த செல்வந்தன் என்ன பண்ணுறாரு, யோகியை துரத்த ஆரம்பிக்கிறாரு. போயிட்டே இருக்காங்க, சந்துபொந்தெல்லாம் போகிறாரு யோகி, செல்வந்தர் விடவே இல்லை, பின்னாடியே துரத்துறாரு. கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணிடுறாரு, அந்த யோகி எந்த அந்த மரத்தடிக்கே வந்துடுறாரு. எங்கேருந்து ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கே அவர் வந்துடுறாரு. அப்போ வந்து உட்கார்ந்த உடனே அந்த செல்வந்தருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம வந்து இழந்த சொத்தெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காரு. அப்போ யோகி வந்து நிதானமாக அவர்கிட்ட சொல்கிறாரு, இதே சொத்து வந்து உங்ககிட்ட, இதே தங்கம் வைரம் பழையபடி உங்ககிட்ட இருந்தப்போ உங்ககிட்ட சந்தோஷம் இல்லை, ஆனால் இப்போ இது திரும்பி கிடச்ச பிறகு நீ சந்தோஷப்படுற, உங்ககிட்ட இருக்கிறப்ப நீ சந்தோஷப்படல, அது இன்னொருத்தர் கையில் போன பிறகு அது நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறோம். இதுதான் நம்மளோட சிலரோட வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளோட சந்தோஷப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத தான் நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நாமளே வந்து சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து மற்றவங்க தீர்மானிக்கக்கூடாது, நாம் தான் தீர்மானிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான எண்ணங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னா, சந்தோஷம் துக்கம், இது ரெண்டு எண்ணங்களும் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சரி, சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் நம்மளோட கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சந்தோஷன்றது பூட்டு மாறி, அறிவுன்றது சாவி மாறி. இந்த அறிவு சாவியை எதிர்பக்கம் நம்ம திறந்தோம் அப்படின்னா சந்தோஷத்தை பூட்டிடும். அதையே நம்ம சரியான பக்கம் திறந்தோம் அப்படின்னா சந்தோஷ கதவு நமக்கு எப்போவுமே திறந்துருக்கும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கையும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும்.
நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன்.